Hello students, welcome to Max and Tamil channel. 12th standard Max complex numbers, exercise 2.4, 6th sum. Find the least value of the positive integer for which root 3 plus I the whole power n, first subdivision real, second subdivision purely imaginary. Now, root 3 plus I the whole power n, in the n, 1, 2, 3, 4, 5, நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டே வரும்போது இப்போ ரூட் த்ரீ பிளஸ் ஐங்கிறது ரியல் அண்ட் இமேஜினரி இருக்கு இல்லையா, இதில் ரியல் நம்பர் மட்டுமே வரக்கூடியது என்ன, இந்த எண்ணில் என்ன போட்டா ஓகேயா, என்ன வேல்யூ ஒன்னா டூவா த்ரீயா, என்ன வேல்யூ போட்டால் ரியல் வரும், என்ன வேல்யூ போட்டால் இமேஜினரி, பியோர்லி இமேஜினரினா அதில் ரியல் நம்பரே இருக்கக்கூடாது. நம்ம பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ ரூட் த்ரீ பிளஸ் ஐ த ஹோல் பவர் என், என்னில் நான் என்ன போடுறேன் ஒன், ரூட் த்ரீ பிளஸ் ஐ த ஹோல் பவர் ஒன்னுனா ரூட் த்ரீ பிளஸ் ஐ தான். அப்புறம் டூ போடுறேன், ரூட் த்ரீ பிளஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர், ரூட் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டூ ரூட் த்ரீ ஐ பிளஸ் ஐ ஸ்கொயர், ரூட் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் த்ரீ பிளஸ் டூ ரூட் த்ரீ ஐ ஐ ஸ்கொயர் மைனஸ் ஒன். அப்போ த்ரீ மைனஸ் ஒன் டூ, 2 பிளஸ் டூ ரூட் த்ரீ ஐ, டூவை காமன் அடுத்தா 1 பிளஸ் ரூட் த்ரீ ஐ. நல்லா கவனிங்க, என்ன 2 ரூட் த்ரீ பிளஸ் ஐ த ஹோல் ஸ்கொயருக்கு நமக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு, 2 பிராக்கெட் 1 பிளஸ் ரூட் த்ரீ ஐ. இப்போ இதுல என்ன இருக்கு, ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி, நமக்கு ரியல் மட்டும் வரணும் இமேஜினரி மட்டும் வரணும். அப்புறம் நான் ரூட் த்ரீ பிளஸ் ஐ த ஹோல் கியூப் போடுறேன். அப்போ இதை எப்படி எழுதலாம், ரூட் த்ரீ பிளஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர் இன்டூ ரூட் த்ரீ பிளஸ் ஐ எழுதலாம் இல்லையா, இது டூ இங்கே பவர் ஒன் கியூபை இந்த மாதிரி எழுதலாம், ரூட் த்ரீ பிளஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர், அப்புறம் ரூட் த்ரீ பிளஸ் ஐ த ஹோல் பவர் ஒன். அப்போ ரூட் த்ரீ பிளஸ் ஐ த ஹோல் ஸ்கொயருக்கு வேல்யூ டூ இன்டூ ஒன் பிளஸ் ரூட் த்ரீ ஐ, இதை அப்படியே இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இது ரூட் த்ரீ பிளஸ் ஐன்னு எழுதிடுறேன், டூவை ஃப்ரண்டில் எழுதிடுறேன், ஒன் இன்டூ ரூட் த்ரீ ரூட் த்ரீ, ஒன் இன்டூ ஐ ஐ, ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ த்ரீ ஐ எழுதியாச்சு. அப்புறம் ரூட் த்ரீ ஐ இன்ட்டு ஐ ரூட் த்ரீ ஐ ஸ்கொயர். இப்போ நல்லா கவனிங்க, டூ வெளியேறதுக்கு ரூட் த்ரீ ஐ ஐ பிளஸ் த்ரீ ஐ, ஐ பிளஸ் த்ரீ ஐ ஃபோர் ஐ, ரூட் த்ரீ ஐ ஸ்கொயர் வேல்யூ என்னது மைனஸ் ஒன், அப்போ மைனஸ் ரூட் த்ரீ ஆயிரும். அப்போ பிளஸ் ரூட் த்ரீயும் மைனஸ் ரூட் த்ரீயும் கேன்சல் ஆயிரும். அப்போ டூ டூ இன்ட்டு ஃபோர் ஐ, டூ இன்ட்டு ஃபோர் ஐ எயிட் ஐ. இப்போ இதில் ரியல் பார்ட் இருக்கா, இல்லை. அப்போ பியோர்லி இமேஜினரி. எப்போ இந்த எண்ணில் த்ரீ போடும்போது என்ன கிடச்சிச்சு, பியோர்லி இமேஜினரி செகண்ட் பார்ட் நமக்கு கிடச்சிச்சு. அப்புறம் ரியல் கண்டுபிடிக்கணும், ரியலுக்கு நான் டைரெக்டாக ஈஸியாக ஒரு இதை யோசிக்கிறேன், ரூட் த்ரீ பிளஸ் ஐ த ஹோல் கியூப் ஈக்குவல் டு நமக்கு என்னது எயிட் ஐ, இந்த ஐ ஸ்கொயர் போட்டால் மைனஸ் ஒன், அப்போ இது ரியல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறேன், ரூட் த்ரீ பிளஸ் ஐ த ஹோல் கியூப் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எயிட் ஐ த ஹோல் ஸ்கொயர். இது அப்படி ரூட் த்ரீ பிளஸ் ஐ த ஹோல் பவர் சிக்ஸ் ஈக்குவல் டு 64 ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் ஒன் மைனஸ் 64. அப்போ ரூட் த்ரீ பிளஸ் ஐ என்னில் என்ன வேல்யூ போடும்போது ரியல் கிடைக்குது, சிக்ஸ் போடும்போது ரியல் கிடைக்குது. அப்போ வென் என் ஈக்குவல் டு சிக்ஸ் ஃபார் ரியல், சிக்ஸ் போடும்போது ரியல் கிடைக்குது, மைனஸ் 64ங்கிறது ரியல். வென் என் ஈக்குவல் டு த்ரீ போடும்போது எயிட் ஐ ஃபார் பியோர்லி இமேஜினரிங்கிறது கிடைக்குது. உங்களுக்கு புரிஞ்சிச்சா, அதான் ஃபைண்ட் த லீஸ்ட் வேல்யூ ஃபார் த பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. நம்ம என்னுடைய வேல்யூவை ரியலுக்கும் பியோர்லி இமேஜினரிக்கும் நம்ம கண்டுபிடிச்சி எழுதுனா போதும். ஓகேயாமா, திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸுங்கிறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.